சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதிய திருத்தொண்ட தொகைதானே பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணம்னு ஒரு செய்தியை போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் அதில் முதல் அடி தில்லைவாழ் அந்தநிர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது முதல் அடி அது அது இறைவன் எடுத்து கொடுத்த அடி தில்லைவாழ் அந்தநிரதம் அடியாருக்கும் அடியேன் என்பது இறைவனை எடுத்துக் கொடுத்த அடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய முதல் அடி திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் என்கிறது தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முதலடி கொஞ்சம் ஆச்சரியமாக நினச்சி பாருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அந்தணர்கள் உண்டு அரசர்கள் உண்டு சைவ வேளாளர்கள் உண்டு இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது திரீலகண்டத்து குயவனார கொண்டுட்டு போய் ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முத ஆளாக வைக்கிறார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரணம் இருக்கு இந்த உலகத்தில் மனிதன் எதை வேணாலும் ஜெயிக்கலாம் ஆனால் காமத்தை ஜெயிக்க முடியாதான் பெண்ணாசை தண்ணில் பொருளாளி தண்ணில் மண்ணாசை தண்ணில் பெண்ணாசை தன்னை வெள்ளல் அழுதே அரிதே பெரியோர்க்குங்கிறது காஞ்சிபுரம் ஜெயிச்சிடலாமா பெண்ணாசையை ஜெயிக்க முடியாதான் காமம் எல்லாரையும் வளைச்சிடும் காமத்தை எவன் வளைக்கிறான் தான் காமகோடின்னு பேரு சங்கராஜ சுவாமிகளை காமகோடி பீடாதிபதி சொல்றா வளைத்தல்னு பேரு காமம் எல்லாரையும் வளைச்சிடும் ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெரியல வேண்டாம் குயவனார கொண்டாந்து இங்கே வச்சார் தெரியுங்களா கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தார் இறைவன் யார் தெரியுமா மன்மதனை எரித்தவன் கைலாயத்தில் காமத்தை விளைவிக்கக்கூடிய மன்மதனை எரித்தவன் மன்மதனை எரித்த சிவபெருமானுடைய சந்நிதியிலேயே அணிந்தினை கமலினி என்கிற ரெண்டு பெண்களை பார்த்து காம வயப்பட்டவர் சுந்தரர் எங்க சிவபெருமான் சந்நிதியிலேயே ஆனால் இந்த பூமியில் பிறந்தவர்கள் காம வயப்படுவது என்பது இயல்பு ஆனால் திருநீலகண்டத்து குயவனார் சேக்லார் சொல்ற மாதிரி இன்பத்துறையில் எளியரானார் எழுதுவார் ஒரு மனைவியோட இல்லாம எல்லா பெண்களோடையும் தெரிஞ்சார் இதை சொல்ல முடியாதுல்ல அவர் சொன்ன இன்பத்துறையில் எளியரானார் மனித வாழ்க்கையில மனிதன் காம வயப்படுவது இயல்பு ஆனா என்னைக்கு அவருடைய மனைவி எம்மை தீண்டிவிராயின் திருநீலகண்டம் என்று சொன்னாலோ எம்மை தீண்டுவிறாயின்னா உன்னை மட்டும் இல்லை இனி இந்த சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணையும் தீண்ட மாட்டேன்னு விட்டார்ல இப்ப திருநீலகண்டத்துக்குவினார் கோயினார் சுந்தரார் யோசிச்ச சுந்தரர் யோசிச்சார் நம்மளை விட அவர் ரொம்ப பிரியார் எங்க காம வயப்படணுமோ அங்கே நம்ம கா படக்கூடாத அங்கே நம்ம காம வயப்பட்டோம் எங்க காம வயப்படணுமோ அங்கே காமத்தை வென்றவர் திருநீலகண்டர் என்பதால் தான் அவரை கொண்டு வந்து முதல் அளவச்சார் திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன்னார்